அயோக்கிய ராக்கள், செருப்பால் அடிச்சாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஒரு பள்ளிய கூட காணோம். உச்சு 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 உச்சுன்னு ஏகப்பட்ட சத்தமா வருது. சைலன்ஸ் சைலன்ஸ் என்னையா இது? ஆபீஸா இல்ல குளத்தங்கரையா? எல்லாரும் உச்சு உச்சு உச்சுன்னு தவள மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வாசு அடிபட்டத நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்னது வாசு அடிபட்டானா? ஏன் அடிபட்டான்? எதுக்கு அடிபட்டான்? அது ஒரு பெரிய கதை சார். காலையில 8:30 மணிக்கு எல்டாம்ஸ் ரோட்ல பஸ் ஏறி வந்துகிட்டு இருந்தா சார் வாசு. பஸ்ல கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அதனால நெருக்கம்னா நெருக்கம், அப்படி ஒரு நெருக்கம். அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு. வாசுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார். அதை பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல. தொட்டுத்தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம். வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார். சார் அவன் போய் சொல்றா சார். அந்த இடுப்பு சமாச்சாரமே எனக்கு தெரியும் சார். அரவிந்த பிறகுதான் சார் சார் அந்த பொண்ணைய நான் பார்த்தேன் சார். மன்னிக்கணும். எங்க செய்யாத தப்புக்கு தான் பஸ்ல பலார் அரைஞ்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த பொண்ண ஒண்ணு அரைஞ்சது ஏமா? நீயா? மன்னிக்கணும் ஏமா. உண்மையிலேயே அவன் கை உன் மேல பட்டு. மன்னிக்கணும் சார். மன்னிக்கலாம் கூட விட மாட்டே போல இருக்க. சரி மன்னித்தோம் சார். நான் மேனேஜரை பாக்கணும். I am the manager of this concern. வணக்கம் சார். மேனேஜர்னு உடனே வணக்கம் போடுறிய? நீ பொழைச்சுப்ப. என்ன விஷயம்? அப்ப உள்ளதான் மறந்து போடணும். ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க? படக்கு படக்கம் குடி. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்ப போச்சு. வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ணா ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு, அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தா சொல்லடா. என்னடே உடா கம்னாட்டி, கம்னாட்டிக்கிட்ட அடியே வாங்கிட்ட. அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சுட்டு இருக்கிய. அடுத்த ஸ்டெப்பா? பழிக்கு பழி. என்னடா சொல்ற? ரத்தத்துக்கு ரத்தம். கண்ணத்துல அடிச்ச அவளை வாழ்க்கை பூரா நீ அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலைய வீசி நீ அவளை மறக்கற. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உணர்ச்சி வசப்படாதரா, மடக்குவோம். இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திருட்டுத்தனமா? உடச்சு மூணு ஏல விடல, அதுக்குள்ள இவ்ளோ பொய்யா? நான் ஒண்ணு திருத்தல, கடைக்காரன் எழுதி கொடுத்தான். ஏன்டி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்க? ஆமா, இவன் செஞ்ச காரியத்துக்கு தூக்கி வச்சு முத்தம் தான் கொடுக்கணும். 3 ரூபாய்க்கு புளி உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு 4 ரூபான்னு பில்ல திருத்திட்டு வந்து என்கிட்டே காட்டுறான். இவன் எல்லாம் எங்க உருப்பிட போறான்? நாளைக்கு எவளையாவது கைய பிடிச்சு இழுத்துட்டு நான் இல்லன்னு சொல்லுவான். நான் ஒண்ணு பில்ல திருத்தலாமா?
நீ வேணா வந்து கேளு. என்னடா மறுபடி பொய்யா சொல்ற? தாண்டா விடு அவன, டேய் போடா. ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டுற? ஆம்பளைங்களுக்கு தான் கை நீளம், பொம்பளைங்களுக்கு வாய் மட்டும்தான் நீளம். நீ எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டுறிய, போலீஸ்காரன் பொண்ணுங்கிறது சரியா தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடண்டி. என்னம்மா சில மாதிரி நினைக்கிற, ஆபீஸ் போகலையா? இதோ கிளம்பிட்டேன்ப்பா. ஆமா ஆபீஸ் எப்படி இருந்தது? 7-8 டியூப் லைட், 10-15 ஃபேன், 49 சேர்ல இருந்ததுப்பா. போம்மா, உன்னை எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். சரி சரி, ஆபீஸுக்கு போகும்போது பீச்சங்காய் பக்கமா போய் பீச்சங்காய் பக்கமா வா. புரியலையா? கீப் லெஃப்ட். வெளியில எவனாவது கிண்டல் கிண்டல் பண்ணுனா ஏட்டு செல்லப்பாவுடைய ஒரே பொண்ணுன்னு சொல்லு, அப்படி ஆடி போயிடுவானுங்க. போதும் போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு சலாம் போட்டவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான், இப்போ நீங்க அவங்களுக்கு சலாம் போடுறீங்க. இப்படியே ரிட்டையர் ஆக வேண்டியதுதான். சரி சரி சீக்கிரம் கொடுமா, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. போயிட்டுறேன்ப்பா. பாத்தியாடி என் பொண்ண, பாத்தியா தொழில எவ்வளவு சின்சியாரிட்டி. புள்ள பறக்கல புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்த, நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா. நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன்? அவர மாதிரி நீ பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா. காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்டேன். ஆரம்பிச்சிங்களா? அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க, நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க. சரி சரி எனக்கு நேரமாச்சு, டிஃபன் கொடுங்க. இத பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடதாச்சு எழுதிருக்காரு. கருமாத்தூர் வேலையா பொண்ண பாத்து வச்சிருக்கேன், மகனை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதிருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதாமா தள தளம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பேசுடா பேசுவ, வாத்தாக்காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள்ல, அந்த தைரியத்துல தானா நீ பேசுற? அப்பா வாங்கப்பா. வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா, இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற? என்னப்பா வந்ததுமே தரகர் மாதிரி பேசுறீங்க, என் தகப்ப மாதிரி பேசுங்க. அடியே இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல, மகனுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த திமிழர் தாண்டியவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். ஏன்பா கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, நீங்களே அவசரப்பட்ட எப்படி? அடே என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில் ஏத்திங்க வச்சிருக்கீங்க போல் இருக்கு. அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான், மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு. இன்னில இருந்து சரியா 4 மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சான்னா கல்யாண ஆசை தன்னால வந்துடும் இல்ல? அப்பா அடியை இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல, நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன்தான். ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துடுச்சு, அப்புறம் ஆபத்து உனக்கு தான், உன் இஷ்டம். உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்களத்தையே வந்துருவா போல இருக்கு. சம்மதம் சொல்லுப்பா. என்ன ராதா, வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா? ஆமா. பரவாயில்ல, ஆபீஸ்ல வந்தனைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க, ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன் அறிஞ்சிருவீங்க? நான் உங்க மேல கை போடல இல்லையா, தப்பி தவறி இடுப்புல பட்டுடுச்சுன்னா தப்பு தண்டாவும் நடந்துடாத. என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க? இப்ப இருந்தே நான் கல்யாணத்துக்கு காசு ஏக்கிறாரு போல இருக்கு. பிசுமோடா, அட போங்கடா. முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும், இப்போ கண்ணம்ல போகுது. இந்த லெட்டர் கொடுத்து 1+3 அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர். அதுக்கு எப்படி குடுக்கறீங்க? பக்கத்துல வந்து குடுக்கறதானே? இது ஒரு பயம்தான். பயமா? ஆமா. நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கும் அழகான இடுப்பு இருக்கு. நான் உங்க பக்கத்துல வர என் கை உங்க இடுப்புல பட, ஐயோ அப்புறம் என் கண்ணம்ல போகும். படிக்கிறிய
குமுத விட்டு படிக்கலாமா? என்னடா பண்றது? இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன் மனசுல என்னையா நினைச்சுட்டு இருக்கற? டைம் இஸ் கோல்ட், கோல்ட் இஸ் டைம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேற படிக்கட்டு மாதிரியா டைம் இருக்குதா? டைம் அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒன்ன மாதிரி ஆட்களாலதாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது. என்ன கணக்கிற? மன்னிக்கணும் சார். கணச்சதுக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன? பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க. 35 நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது? ஏம்பா டெய்லி இப்படி ஆபீஸுக்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட சொரணே கிடையாதா? அவர் அப்படித்தான் கத்துவாரு. நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தட்டருக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாய பிளந்து நிக்க போறாரு. வாரு சர்தா சும்மாருடா. என்ன என்ன என்னடா சும்மாரு? நீ கூடத்தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிளந்து நிக்க போற. பாலச்சந்திர சார பார்த்துட்டேனே, அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? நீ தான் அடுத்த படத்துல ஹீரோ, செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார். அடேங்க அப்பா, இவ்வளவு பெரிய நடிகனே இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே, இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு. நான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல, அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, நீ எப்படி நடிச்சு காட்டின? ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன். இப்ப ஆக்ட் பண்ணி காட்டுமா? நெரிக்காதீங்கப்பா, தள்ளி போங்க. யாண்ணா வேதனை தர டிக்கெட்ல நிக்கிற மாதிரி அண்ணன் போடாதீங்க, பிச்சை போடாதீங்கண்ணே. இங்க நம்ம கிட்ட 5-5 பிச்சா வாங்குவோம், 90 பிச்சா சேர்ந்த உடனே அவன் வெஞ்சிரி வீட்டுக்கு போயிருவான். நம்ம தர டிக்கெட்ல நிக்க வேண்டி இருக்கும். இது என்னது? ஏய் நெரிக்காதீங்கடா டேய், என்னப்பா நேர சுவர் வழியா வந்து டிக்கெட் கவுண்டர்ல இறங்கிருவியா? அப்ப நாங்க நிக்கிறவங்களா மனசுனா தெரியலையா? ஏய் யாராவது யாராவது கொண்டாடி போய் இருக்கான் என்னப்பா? பிறந்த உடனே நேர சினிமா தேட்டருக்கு வரியா? இல்லையா, சினிமா தேட்டர் தான் பிறந்தியா? என்னங்கடா டே, எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும். ஒரு டிக்கெட் ஆயிப்போச்சா? டிக்கெட்டே ஆயிப்போச்சா? போங்கப்பா, டிக்கெட் ஆகி போச்சுப்பா, போங்கப்பா, டிக்கெட் ஆகி போச்சு. அண்ணன் கவனிச்சிங்களா? அண்ணன் கவனிச்சிங்களான்னு? அது என்னது, அது என்னது வேஷ்டி? வேஷ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே. அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பதிலாக? அது ஏன் வேட்டிதாப்பா? எடுத்து போடுங்கப்பா, ஏன் வேட்டிதா? நான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன். இவன் என்ன விட்டு அடிக்கிறான், விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க. இதெல்லாம் ஆபீஸா இல்ல சினிமா கொட்டதையா? வர வர இந்த ஆபீஸ்ல மேனர்ஸ் கிடையாது, ஒரு சின்சியாரிட்டி கிடையாது. உன்னை பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணி உன் வேலைக்கே வேட்டு வைக்கிறேன் பாரு. வந்த உடனே எல்லாரும் சிரிப்பு நிறுத்திட்டாங்க. நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கிருக்க வேண்டாம். இல்ல, செஞ்ச தப்புக்கு தான் மேனேஜர் திட்டினார். செய்யாத தப்புக்கு அற வாங்கினதை விட இது ஒண்ணு பெருசு இல்ல.
ஜோ, இங்கே வாயா. எப்படி? நீங்க அடிச்சு ஒவ்வொரு அடியும் உரல்ல போட்டு இடிச்சு இடி மாதிரி சார். இனி அவங்க இந்த பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றியாவது கின்றியாவது, முதல்ல பேசின பணத்தை குடியானா? பணமா குடா. இப்பயாவது தெரிஞ்சுக்க, இந்த பைரவன் சுண்ணத்தை தான் செய்வா, செய்யறத தான் சொல்வான். குட் மார்னிங் சார். 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 சார் இது இல்ல சார், உங்க சீட்டு மேனேஜர் ரூமுக்குள்ளதான், நீங்க உட்காரணும். உங்களுக்கு ப்ரமோஷன் ஆர்டர் வந்திருக்கு சார். பழைய மேனேஜரா பெங்களூருக்கு மாத்திட்டாங்க சார். நீங்க மட்டும் மேனேஜரா வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார். உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மைதான் சார் சொல்றேன். லாட்டரி சீட்ல பரிசு கிடைச்ச மாதிரி திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்ப எங்க அந்த மேனேஜர்? உடனடியா ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க அந்த மேனேஜரா? உங்க முகத்தை கூட பாக்க இஷ்டம் இல்லாம இருந்தால் நேத்தே பெங்களூர் போயிட்டா சார். போகும்போது சின்ன பார்ட்டி வைக்கல, அல்பம் அது போகட்டும் சார். உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க, இல்லன்னா உங்களையும் அனுப்பிடுவேன். சத்தியமா சொல்றேன், அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளேண்டா, தள்ளுங்க. விஷு, இது ஒரு கொசு. ஹலோ, ஹெட் கிளார்க்கா? யோ ஹெட் கிளார்க், ஏஎஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு. ஓகே. குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டியா? என் ரூமுக்குள்ள எந்த ராக்கள் இருக்கிறான் யாரும் சொல்ல மாட்டீங்களா? நானே போய் பாக்குறேன். குட் மார்னிங். மார்னிங். என்ன சார் இன்னும் இங்கே இருக்கீங்க? நேத்த பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டு தான் சொன்னாங்க. ஒரு குட் நியூஸ். என்னது? என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க உங்க காலு? ஷூ! மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா? என்ன திமிருடா உனக்கு! இன்னும் கொஞ்ச நாள் போலாம். எம்டி செத்து போட்டாரு, நான் தான் மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட போல இருக்க. I am the manager of this concern. Get out. I say you get out. Stupid. Idiot. ஏண்டா டேய், இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிரா? ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனாங்கனாக்கா அதை போய் சீர் சேர்த்துக்கிட்டு வருத்தப்படுறீங்களா முண்டோ? டேய் டேய், ஒரு புத்திசாலியை ஏமாத்தின பரவாயில்ல. வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன். என்ன என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? வாசு, எப்பவுமே அசடு இருக்க கூடாது. யார் யார் அசடு? நான் ஒண்ணு அசடு இல்ல. அட, நான் உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். எப்பவுமே எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு. இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்காரத்தான் போறீங்க. மனசு தளர விடாதீங்க. மனசுல உறுதியும் உற்சாகமும் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும். எது நினைச்சாலும் நடக்குமா? ஆமாங்க, எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? நடந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் யார் தெரியும்ல?
எப்படி சொல்றீங்க? உங்க தலையில மூளை இருக்குன்னு நினைச்சேன், ஆனா மண்ணுதான் இருக்கு. இருக்காது இப்போ ஆம வடன்னு சொல்றோம், வடக்குள்ள ஆமையா இருக்கு. மைசூர் போண்டான்னு சொல்றோம், போண்டாக்குள்ள மைசூரா இருக்கு. வாசு உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது, இதற்கென்ன பதில் நீர் கூறுகிறீர்? எனது கட்சிக்காரர் ஒன்றும் அறியாதவர். கட்சிக்காரர் அறியாதவரா அல்லது அட்வொகேட் அறியாதவரா என்பது சந்தேகமாக இருக்கிறது. அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிந்தவள் யான். நீர் இவ்விடத்தில் அறிவுரை கூற தேவையில்லை. கணம் கோட்டார் அவர்களே, இந்த பெண் காயம்பட்டதாக குற்றம் சுமத்திய காவல்துறையினர் பட்ட காயத்தை காட்டத் தவறியது ஏனும்? பூனக்கண்களுக்கு உள்காயம் தெரியாது என்பது மட்டும் அனைத்தும் அறிந்த அட்வொகேட் அறியாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது. ஐயா அவர்கள் ஆச்சரியப்பட வந்தாரா அல்லது வழக்கு நடத்த வந்தாரா என்பது எனக்கு புரியவில்லை. நீயே எதற்கு வந்திருக்கிறாய் என்று உனக்கு புரியாத போது இது புரியாமல் போனதில் ஆச்சரியம் இல்லை. குழாயடி சண்டை அனுபவம் வக்கீல் சகோதரிக்கு கை கொடுக்கிறது. என்னடி யோரானர், குற்றத்தை நானே ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் குற்றத்தின் கடுமை கருதி எல்பிகோ 36-24-36 அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எல்பிகோ லவர்ஸ் பேரன்ஸ் கோர்ட் 36-24-36 இதன்படி இவளின் மனச்சிறையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்.